Hi all, I am Dhanasekar. I am working as a design engineer at HCL Technologies Limited. Now in Jayashram Engineering College, I am graduation complete in Mechanical Department 2014-18 batch. So Jayashram Engineering College is a big platform. I am getting a lab facilities on the Mari. I am practicing in the practical engineering. ஸோ எங்களுக்கு எந்த மாதிரி டீச் பண்ணணும் எங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப நல்லாவே எங்களை கைட் பண்ணாங்க. அதனால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியாக வந்துட்டு எல்லா சேலஞ்சஸுமே வந்துட்டு வெளியே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக நிறையா இருந்தது. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நிறையா கம்பெனிஸ் வரும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேக்கல்டிஸ் வந்து எங்களை ரொம்பவுமே ட்ரெயின் பண்ணாங்க. எங்களுக்கு டெய்லியுமே ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் மாதிரி எங்களுக்கு டெய்லியுமே கனெக்ட் பண்ணாங்க. மார்க் இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நாங்கள் எதையுமே மிஸ் பண்ணதில்லை. ஸோ அவங்க எங்களுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அதனால் எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் பர்னி ஹைட்ராலிக்ஸ் லிமிடெட் அது எங்களுக்கு அதுவும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னு கேட்டால் நாங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ எங்களுக்கு அதில் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு பர்னி ஹைட்ராலிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே ப்ரொடக்ஷன், டிசைன், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கும்போதே எங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாங்கள் அங்கே கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு படிக்கும்போதே ஃபைனல் இயர் ஃபுல்லாகவே எங்களுக்கு அவங்க ட்ரைனிங்ஸ் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியாக எந்த கம்பெனிஸ் எந்த பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் அவங்களால வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன எங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் எல்லாமே சொல்லி அது எல்லாமே அவங்க எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அவங்க ரொம்பவுமே வந்துட்டு பர்சனலாகவும் சரி இல்லை ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் சரி எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நல்லா கைட் பண்ணுறாங்க, மோட்டிவேஷனாகவும் இருக்காங்க. ஸோ நானும் உங்களுக்கு அதை தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் நான் ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால பொதுவாக ஒரு கம்பெனி ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரி கம்பெனி எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கெலாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்காங்களா, ஒரு பேசிக்காக ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. அதனால் பேசிக் திங்ஸை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் சரி உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்டே வந்துட்டு நீங்கள் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் இப்போ வந்து காலேஜோட என்வரான்மெண்டல் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. ப்ரொஜெக்டர் எல்லாம் கிளாஸ் ரூம்ஸ்லேயே வச்சு நிறையா செமினார்ஸ் எல்லாமே வந்துட்டு போகுது, ஆன்லைனில் நிறையா கிளாஸஸ் போகுது. ஸோ அதை பார்க்கும்போது நான் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் நாங்கள் படிக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் மேலே என்வரான்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் ரொம்ப பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக எப்பவும் வெயிட் பண்ணாதீங்க. நாம தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கணும், இல்லாட்டி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒன்று டெமோயின் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. உங்களை வந்துட்டு எந்த சான்ஸையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் ப்ளஸ்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை மூலிமா நீங்கள் அவங்கள உண்மையாக க்ரூம் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால வந்துட்டு நான் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கோம், எந்த ஏரியாவில் நாங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி எங்களை அந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு உங்களோ அது வந்து ஒரு நாளைக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ சிம்பிள் லாஜிக்காக சொல்லணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் மஸ் பர்ஃபெக்ட். அதுதான் வந்துட்டு நான் சிம்பிளாக சொல்லுவேன். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு புது நாளாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ஒரு சஜஷனாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆல் தி பெஸ்ட்.